அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழர் சமுதாய வரலாறு பிடிஎஃப் ஃபைலுடைய தொடர்ச்சியை படிக்க போகிறோம். வாங்க படிக்கலாம். பதினெண் கீழ்கணக்கு. வாழ்வியல் அறநெறிகளை எடுத்து இயம்புகின்ற பதினெட்டு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு என தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் முதன்மையானது திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள். 1330 குறட்பாக்களை கொண்ட திருக்குறள் அறம், பொருள், இன்பம் என்று மூன்று பால்களாக பகுக்கப்பட்டுள்ளது. ஐம்பெருங்காப்பியங்கள். காப்பியங்கள் என்பவை கவிதை நயமுடைய செய்யுள் வடிவிலான நீண்ட இலக்கிய படைப்புகளாகும். அவை சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. கல்வெட்டுச் சான்றுகள். கல்வெட்டுகளை குறித்து படிப்பது கல்வெட்டியல் ஆகும். கல்வெட்டுகள் போலவே செப்பேடுகள், நாணயங்கள், மோதிர்கள் போன்றவற்றிலும் தகவல்கள் பொறிக்கப்பட்டிருப்பதை தெரிந்து கொள்ளலாம். மொழியின் வரிவடிவம் தோன்றிய காலமே வரலாற்றின் தொடக்கத்துக்கு முந்தைய காலம் எனப்படும். தமிழகத்தில் முதன்முதலாக பயன்படுத்தப்பட்ட மொழியின் வரிவடிவத்திற்கு தமிழ் விராமே என்று பெயர். கற்பாறைகளிலும் குகை வாழிடங்களிலும் சுடுமண் காலங்களிலும் நாணயங்கள், முத்திரைகள், மோதிரங்கள் போன்ற அணிகலன்களிலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் காணப்படுகின்றன. தமிழ் பிராமி கல்வெட்டுகள். தமிழ்நாட்டில் 30-க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கற்பாறைகளிலும் குகை வாழிடங்களிலும் காணப்படுகின்றன. சமணத் துறவிகள் இக்குகைகளை பெரும்பாலும் தமது வாழிடங்களாக கொண்டிருந்தனர். இயற்கையாக அமைந்த மலை குகைகளின் விளிம்பில் மழைநீர் வழிந்து வெளியேறுவதற்காக சிறிய பகுதியை வெட்டி கொடுங்கை அல்லது வாரி போன்று செதுக்கியிருந்தனர். அதற்கு கீழேதான் பெரும்பாலான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. குகைகளின் உட்புறத்தில் வலுவழுப்பான படுக்கைகளை பாறைகளிலேயே செதுக்கி உருவாக்கியிருந்தனர். உலகியல் வாழ்வை துறந்து குகைகளில் வாழ்ந்த துறவிகளுக்கு அரசர்களும் வணிகர்களும் இயற்கையாக அமைந்த குகைகளை வாழிடங்களாக மாற்றி உதவினர். தமிழ்நாட்டில் மாங்குளம், முத்துப்பட்டி, புகலூர், அரச்சலூர், கொங்கர்புளியங்குளம், ஜம்பை, மதுரை உள்ளிட்ட பல இடங்களில் உள்ள குகை வாழிடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளை இன்றும் காணலாம். பெரும்பாலான குகை வாழிடங்கள் பண்டைக்கால வணிக வழிகளில் அமைந்துள்ளன.